மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டேஷ், ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கான கேள்வி அதுதான். ஆப்ஷன் ஏ வாங்க பேசலாம், ஆப்ஷன் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஆப்ஷன் சி ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் டி கிராஃப்ட் வீடியோ. ஓகே, ஆன்சர் சொல்லிட்டீங்களா, ஆன்சர் யோசிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கிலோ தங்கம் இலவசமாக தரணும். எப்போ தர போகிறீங்க? ஓகே ஓகே, கோச்சிக்காதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப மொக்கை போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மொக்கைக்கு எல்லாம் ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகைன் உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்குது, அந்த காரை நீங்கள் தூக்கி கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல மெக்கானிக் ஷாப்லேயோ இல்லை எங்கேயோ பெட்ரோல் பங்க்லேயோ எங்கேயோ போய் நிறுத்தணும், நீங்கள் நிறுத்துவீங்களா? அவங்களால அந்த காரை தூக்க முடியுமா? தூக்க முடியும். நான் ஒரு ஹல்க் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எங்கேயாவது இங்கே கார் பிரேக் டவுன் ஆயிருந்துச்சுன்னா உங்களை கால் பண்ணி கூப்பிட்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாராலையுமே காரை தூக்க முடியும். எப்படிமா இந்த வீடியோ பார்த்தா எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. தலைவலி தான் அதிகமாகும், ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை போட்டுவாங்க, சரியாக போயிடும். ஐயோ சும்மா சொன்னேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாராலையுமே காரை கண்டிப்பாக தூக்க முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களோட பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயினில் இருக்க ஸ்ட்ரென்த்து தான் உங்கள் மசிலில் இருக்க ஸ்ட்ரென்த். உங்கள் பிரெயினில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ, ஸ்ட்ரென்த்னா பிரெயின் வந்து ஒரு காரை தூக்குமான்னு கேட்டால் கிடையாது, அந்த பிரெயினில் உள்ள ஸ்ட்ரென்த் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல, என்னால் இந்த பொருளை தூக்க முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, அதுதான் உங்கள் மசிலோட ஸ்ட்ரென்த். இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளை அசால்ட்டாக தூக்குவேன், ஒத்தக்காயால் தூக்கிட்டு நிற்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் உங்கள் பிரெயினை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதே போல் என்னால் இந்த ராயல் என்ஃபீல்டை தூக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிகாஸ் எனக்கு ஐ திங்க் ராயல் என்ஃபீல்டு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அந்த வண்டியை தூக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தூக்க முடியும். உங்களால் தூக்க முடிஞ்சுன்னா அதை தூக்குங்க, தூக்கிட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சுருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெத் லெட்ஜர். இவர் யார் அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம், இவர் பேர் தான் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த லாக்டவுனில் மொக்கையான மூவியே திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டோமா? அந்த டார்க் நைட். இதோட ஹீரோ தான் ஹெத் லெட்ஜர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு, அதுக்கு அவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க, அதான் ஆஸ்கர் அவார்ட். ஸோ ஆஸ்கர் அவார்ட் நிறைய பேர் ஹீரோஸ் நல்லா நடித்தா தருவாங்களே அதுதானே அப்படின்னு கேட்கலாம். பட் சூப்பர் ஹீரோ மூவிஸில் நடித்தவங்களுக்கு இவங்க மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் அவார்ட் வாங்கியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்த்டே கேக். பர்த்டே கேக்கா? நானும் லாக்டவுனில் பர்த்டேவே ஒழுங்காக கொண்டாடலாமா, ஏமா கேக்கலாம் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த வருஷம் செம்மையாக சூப்பராக கொண்டாடலாம். நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு, வராதுன்னு சொல்கிறது என் காதில் விழுந்துருச்சு. இந்த பர்த்டே கேக்கில் என்ன விஷயம் இருக்குன்னா, இருக்க கேக்கில் கேண்டில் ஏற்றிடவே ஏற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம கேக்கை ஃப்ரிட்ஜ்லேருந்து ஓப்பனாக எடுத்து வந்து வச்சுருவோம், ஸோ அது மேலே கேண்டில் ஏற்றுவோம். கேண்டில் ஏற்றும் போது அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்ச அந்த கேக்கில் கூலிங் இருக்குல்ல, இந்த ஹீட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பாக்டீரியாஸை க்ரியேட் பண்ணுது. ஒன் செகண்டுக்கு 1400% பாக்டீரியாவை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பர்த்டே அதுவுமா நல்ல கேக்கை அள்ளி தின்னுட்டு மூஞ்சில் பூசிக்காமல் அப்படி பாக்டீரியாவும் சேர்த்துமா நம்ம உடம்புல போடணும், அதனால ஒரு ஓரமாக கேண்டில் ஏற்றி வச்சுட்டு இந்த கேக்கை நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட பர்த்டேவை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் அப்படி இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு கேட்குறீங்களா? மேட்ரு அங்கே தான் இருக்குது. நம்மளோட லைஃப்பில் யாருப்பா ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே அப்பா அம்மான்னு சொல்வீங்க, ஒரு சில பேர் வேறு ஏதாவது சொல்வீங்க. ஸோ இந்த அப்பா அம்மா கிடச்ச கிஃப்ட்டு அவங்களோட பாசம், அதுக்கு மேலே ஒரு கிஃப்ட்டு. அந்த பாசத்துக்கு ஈடுணையே இல்லை, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு ஊரில் தான் அங்கேப்பா கொடுத்துருந்தாங்கப்பா, அந்த ஊர் பேர்லாம் எனக்கு தெரியல, சாரி, தெரிஞ்சால் நான் உங்களை கமெண்ட் சொல்கிறேன். ஸோ அந்த பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அப்பா ஃபாதர் தான் அவங்க, அந்த பையனுக்கு மதர்ஸ் டே கொண்டாடணும்னு ஆசை. அன்னைக்கு வந்து மதர்ஸ் டே ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு, எல்லா பேரண்ட்டும் வந்திருக்காங்க, பேரண்ட்டோட அம்மா மட்டும் வந்திருக்காங்க. பட் இந்த ஃபாதர் அம்மா இல்லையே பிள்ளை எப்படி போவான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கவன் போட்டிருக்காங்க, ஃப்ராக் மாதிரி இருக்கும்ல அதை போட்டுட்டு அந்த எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மத்தியில் நடுவில் வந்து உட்காந்துருந்தாங்களாம். இதனால அந்த பையனுக்கு அம்மா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லவே இல்லையா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ணீர். இந்த லாக்டவுனில் நிறைய பேர் நிறைய விஷயத்த இழந்திருக்கோம், நம்ம பேரண்ட்ஸை விட்டு ரொம்ப நாள் இருக்கோம், நம்ம பேரண்ட்ஸை பார்க்க முடியாமல் இருக்கோம், ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலேன்னு ஏங்குறாங்க, ஒரு சில பேர் லவ்வரை பார்க்க முடியலையே அப்படின்னு ஏங்குறாங்க. இந்த லாக்டவுனில் நிறைய பேர் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், நிறைய பேர் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த 2020 நம்மளை ரொம்ப தான் குடும்பப்படுத்திகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்ணீர் நிறைய விட்டுட்டு தான் இருக்கோம், நிறைய பேர் டிப்ரெஷன்லையும் இருக்கீங்க. அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கவங்க கவலையப்படாதீங்க, என்னோடய வீடியோ பாருங்கள், தானாக டிப்ரெஷன் பறந்து போயிடும்.
ஒரு சில பேர் மைண்ட் வாய்ஸ்லாம் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது உங்களோட ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ராப் வந்தது அப்படின்னா நீங்கள் ஆனந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது உண்மை. அதே போல் உங்கள் லெஃப்ட் ஐலேருந்து வந்தது அப்படின்னா நீங்கள் சோகத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை. இது ரெண்டு கண்ணுலேருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் விரக்தியில் இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப மொக்கப்பட்டிருந்தேன், சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்களும் பட வேணாமா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, சி யூ, பை பை.